இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கான ஹேர் ஆயில் பண்ணலாம். அந்த ஹேர் ஆயில் நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணலாம். டெய்லி பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு 3-4 வயசு குழந்தைங்க நம்ம டெய்லி எண்ணெய் தேய்ச்சி வர்ற வயசு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை தப்பில்லை. இதில் வந்து சளி பிடிக்காமல் இருக்கும். அப்படியே நம்ம சளி பிடிச்சாலும் இதை சளிக்கான ரெமடியாகவும் யூஸ் பண்ணலாம். பாடி மசாஜ் மாதிரி டெய்லியும் எண்ணெய் உடம்புக்கு தடவி விட்டு நல்லா கை காலெல்லாம் உருவி விட்டு நல்லா குளிக்க வைக்கலாம். இந்த ஆயில் வந்து இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து நல்லா இயற்கையான பொருளை தான் நம்ம வச்சு பண்ணுறோம். அதுக்காக நான் வந்து 150 பவுல் எண்ணெய் எடுத்திருக்கேன். 150 ml எண்ணெய் எடுத்திருக்கேன். அப்புறம் துளசி எடுத்திருக்கேன். துளசி வந்து கொஞ்சம் ஒரு 10-20 எல்லாம் எடுத்திருக்கேன். 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டை வந்து நம்ம இதெல்லாம் எதையுமே வந்து நம்ம உடச்சி பொடியாக போட போகிறதில்ல. குழந்தைகளுக்கு தேய்க்கிறதுனால முழுசாக நம்ம அப்படியே போட்டுக்கலாம். மிளகு ஒரு 8 மிளகு எடுத்து வச்சுருக்கேன். ஓமம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 2 சூடம் எடுத்திருக்கிறேன். கற்பூர வள்ளியெல்லாம் எடுத்திருக்கேன். ஓம வள்ளியெல்லாம்னு சொல்லுவாங்க. இது வள இந்த இலை பெரிய இலை ஒன்று, சின்ன இலை ஒன்று எடுத்திருக்கேன். இது வேப்பிலை. இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருள். இப்போ நான் ஒரு சில்வர் கடாய் தான் வச்சுருக்கேன். நீங்கள் இரும்பு கடாய் இருந்தால் ரொம்ப நல்லது. இரும்பு கடாய் இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. பேபி ஆயில் நாங்கள் கொஞ்சமாக காய்ச்சறதுனால வீடியோக்கு ரொம்ப கம்மியாக தெரியும். அதனால நான் இதை வச்சுருக்கேன். இப்போ இந்த மிளகை நான் முழுசாக அப்படியே போட்டுறேன். இந்த பூண்டை சும்மா லேசாக நச்சிருக்கேன், தட்டியிருக்கேன். பாருங்க, தெரியுது, தோலோடு அப்படியே தட்டியிருக்கேன். இந்த பூண்டையும் தட்டியிருக்கேன். இப்போ வெத்தலை, வேப்பிலை, ஓமவள்ளி இலை, துளசி இந்த 4ஐயும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இலையெல்லாம் நான் இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டேன். அதனால் வந்து கொஞ்சம் படப்படன்னு தெரிக்குது. நீங்கள் சூடாகாமல் வெதுவெதுப்பாக இருக்கும்போதே இந்த இலையெல்லாம் சேர்த்துக்குங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ அது மாதிரி போட்டுவிட்டால் நமக்கு தெரிக்காது. கழுவிட்டு நம்ம என்ன தான் வச்சுருந்தாலும் அந்த தலையில் உள்ள ஈரமே வந்து படப்படன்னு நம்மளுக்கு தெரிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்து போட்டுக்குங்க. இப்போ கொஞ்சம் ஓமம் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஓமம் எடுத்து வச்சுருந்தோம்னா அதை கொஞ்சம் உள்ளங்கையில் போட்டுட்டு ஒரு லேசாக தேய்ச்சிட்டு போட்டோம்னா அது ஒரு வாசனையாக இருக்கும். ஓமை யூஸ் பண்ணுறது எப்போ யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு நம்ம இப்போ ஆயிலில் போட்டுக்கலாம். இப்போ இந்த இலையெல்லாம் நல்லா பொறிஞ்சு மேலே மிதந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஆயில் தயாராகிருச்சு. இந்த சூடத்தை வந்து லேசாக பொடிச்சுட்டு நம்ம கடைசியில் சேர்த்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். போட்டுட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஆயில், நம்ம பேபி ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. ஆயில் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம உடைச்சிக்கலாம். நம்ம போட்ட பொருளெல்லாம் எப்படி மொறு மொறுன்னு பாருங்க. இப்படி வச்சாலே நல்லா சவுட்டு கேட்குது. நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம ஆயில் கரெக்டாக ப்ரிப்பேர் ஆயிருக்குன்னு அர்த்தம். நான் இந்த அளவுக்கு தான் ஆயில் எடுத்திருந்தேன். அந்த அளவுக்கே வந்துருச்சு ஆயில். இப்போ குழந்தைகளுக்கு நம்மளுக்கு இடையில எப்பாவது சளி பிடிச்சிட்டா இந்த ஆயில்ல இருந்தே நம்ம கொஞ்சம் இதில் எடுத்து போட்டு இந்த அளவுக்கு எடுத்துட்டு அடுப்பில் வச்சுட்டு சூடு பண்ணிட்டு கொஞ்சமா இந்த அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துணும். அதில் நான் சூடு பண்ணிட்டு செஞ்சே காமிக்கிறேன். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். அந்த எண்ணெயவே எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் இந்த கரண்டியில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறதுக்காக. ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போடணும். அப்புறம் இந்த மாதிரி வெத்தலை காம்பு ஒன்று போட்டுட்டு நல்லா இந்த வெத்தலை வடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் வச்சுருந்துட்டு நியூபார்ன் பேபிஸ்க்கெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டியதில்லை. இந்த மாதிரி கொஞ்சம் மஞ்சளும் வெத்தலையும் நம்ம பழைய வைத்தியம்தான்.
இது மாதிரி பண்ணினாலே அவங்களுக்கு சளி சரியாயிடும். கடைசியில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ரொம்ப நியூபானாக இருந்தால் இந்த அளவுக்கு சூடம் போதும். இந்த அளவுக்கு இந்த ஆயிலில் நான் மஞ்சளும் சூடமும் போட்டு சூடு பண்ணியிருக்கேன். வெதுவெதுப்பாக ஆயிடுச்சு, சூடு ஆறிடுச்சு, கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்குது. இந்த மாதிரி வெதுவெதுப்பாக இருக்கும்போது இந்த மாதிரி தொட்டு இந்த மாதிரி சளி இருக்கும்போது நெஞ்சில் கொஞ்சோண்டு இப்படி தடவலாக லேசான சளியெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தடவி விட்டாலே போதும். இந்த மாதிரி தடவிட்டு லேசாக வெதுவெதுப்பாக இருக்கும்போது தடவி வைக்கலாம். ரொம்ப சளி நெஞ்சில் கட்டி இருந்துச்சுன்னா நம்ம வெத்தலையில் அதை நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து லேசாக சளி இருக்கும்போது பண்ணிக்கணும். இந்த மாதிரி கை மடக்கு, கை மடிப்புக்கெல்லாம் போட்டு விடலாம். இந்த மாதிரி இந்த கையிலையும் மடிச்சிட்டு போட்டுட்டு அதே மாதிரி கால் மடிப்பு, குழந்தைங்களுக்கு காலில் முட்டி காலுக்கு அடியில் மடிப்பில் அப்படி தடவி விடணும். ரெண்டு கால்லையும் ரெண்டு கையிலையும் நெஞ்சிலையும் போடணும். சளி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இதே ஆயில நம்ம வெத்தலையில் இப்படி தடவிட்டு வெத்தலையை காம்பு எடுத்துடணும். காம்பை கிள்ளிட்டு இந்த மாதிரி தடவிடணும். நல்லா வெத்தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு சைட்லையும் நல்லா தடவிக்கணும். இப்படி நல்லெண்ணெய் விளக்கு, நல்லெண்ணெயில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு நல்லெண்ணெய் விளக்கில் நான் அது மாதிரி காமிக்கிறேன். வெத்தலை நல்லா சூடேறிடுச்சு. இந்த மாதிரி லேசாக ஆயிரும் வெத்தலை. இந்த நரம்பு பாகம்லாம் பட்டு பட்டுன்னு தெரிக்கும், வெடிக்கும். இந்த அளவுக்கு நல்லா வாட்டி எடுத்துட்டு வெத்தலை நல்லா லேசான வெதுவெதுப்பில் தான் இருக்கணும். ரொம்ப சூடாகக்கூடாது, சூடாக இருந்தால் குழந்தைங்க மேலே இதாகிடும். லேசாக வெதுவெதுப்பாக இருக்கும்போது இந்த வெதுவெதுப்பான சூட்டை அப்படியே குழந்தைங்க நெஞ்சில் போட்டு விடணும். இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டா நெஞ்சில் கட்டியிருக்கிற சளியெல்லாம் நல்லா கரைஞ்சிரும். இது மாதிரி ரெண்டு சைடும் ரெண்டு வெத்தலை போட்டுக்கலாம். இப்போ பாப்பாவுக்கு சளி இல்லை, அதனால் நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நீங்கள் போடும்போது ரெண்டு சைடும் நல்லா கவர் ஆகிற மாதிரி ரெண்டு வெத்தலை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வாட்டிட்டு ரெண்டு சைடும் ரெண்டு வெத்தலை போட்டுக்கோங்க. அப்போ தான் ஃபுல்லாக நெஞ்சு ஃபுல்லாக இருக்கும், நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஆயில்னால் நிறைய பயன்கள் இருக்குது. காலையில் எழுந்த சொன்னையும் நம்ம தலைக்கு உச்சிக்கு எண்ணெய் வைக்கிறது முதல்ல இருந்து அடுத்தது நம்ம குளிக்க வைக்கும்போது அதை வந்து நம்ம பாடி மசாஜ் மாதிரி குழந்தைங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக மசாஜ் பண்ணலாம், தடவிட்டு குளிக்க வைக்கலாம். அப்புறம் சளி பிடிச்சதுனாலும் நான் பண்ணி காமிச்ச மாதிரி நீங்கள் பண்ணலாம். அதனால் இது மாதிரி நிறையா பெனிஃபிட் இருக்குது. இந்த எண்ணெய் இருந்துச்சுன்னா குழந்தைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. இது மாதிரி பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.